அஞ்சாவது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம் 26வது ஸ்லோகம். இதில் வந்து அந்த தியானம் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எப்படி அதை வந்து பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார். ஸோ எப்படி அந்த மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் மெடிடேஷனுக்கு அப்படின்றத சொன்னார். இப்போ அதுக்கான டெக்னிக் சொல்கிறார். ஸோ போன இதில் வந்து எப்படி நம்ம சஞ்சலம் இல்லாமல் மனசில் பரமாத்மாவே மட்டும் வேறு எந்த தாட்ஸுமே இல்லாமல் வச்சு எப்படி ஒரு தெளிவாக இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக இருக்கிறவன், புலன்களை அடக்க தெரிஞ்சவன், அவன் வந்து பரமாத்மாவை சென்றடைகிறான். அதை உணர முடியும். ஆத்ம ஞானம், அந்த பரமாத்மா ஞானம், அந்த உணர்வு வந்து பரமாத்மாவே சென்றடைவான் அப்படின்றத சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில், 26வது ஸ்லோகத்தில், காமக்ரோதங்கள் விலகிய மனத்தை வசப்படுத்தி வெற்றி கொண்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரடியாக அனுபவித்த ஞானிகளுடைய நாற்புறங்களிலும் அமைதியின் இருப்பிடமாகிய பரபிரம்ம பரமாத்மாவே நிறைந்திருக்கிறார். இதை வந்து நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு மனுஷன் தன்னுடைய மனசில் இருக்கிற காமம் குரோதம் இதெல்லாம் வந்து நல்ல குணங்கள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளை வந்து கெட்ட கர்மாவை தான் பண்ண வைக்கிறது. அதனால் இதெல்லாம் விலக்கி அந்த மனசு அதெல்லாம் விலக்கினாலே அந்த மனசு நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அதுதான் சொல்கிறார். ஸோ அந்த அப்போ வந்து மனம் ஒரு குரங்கு அப்படின்வா, என்னையே மனம் ஒரு குரங்குன்னா அதுக்கு வந்து அது வந்து பார்க்கறத என்ன பொருளை பார்க்குறதோ எதை கேட்குறதோ அது பின்னாடி போகிற தன்மை உடையது. அதை அதை பிடிச்சி எடுத்துன்னு வரணும். அப்போ அதை எடுத்துன்னு வரும்போது மனசில் ஆசைன்றது இல்லாமல் அந்த ஆசையை எடுத்துடணும். ஆசையை எடுக்கும்போது காமம் போகிறது, குரோதம், அதெல்லாம் இதெல்லாம் கிரீடினஸ் எல்லாம். ஸோ ஒரு வஸ்துவை நம்ம அடையணும்ன்றச்சு தான் நமக்கு வந்து பேராசை எல்லாமே வருது. அது அடைய முடியலைன்னா கோபம், அப்போ அந்த குரோதம் எல்லாமே வருது அப்படின்ற. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மனசை நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வெற்றி கொண்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரடியாக அனுபவித்த ஞானிகள். ஸோ ஞானிகளை பற்றி இந்த இடத்துல சொல்கிற கர்ம சன்னியாசி எப்படி வந்து அவ வந்து பரபிரம்ம அதாவது பிரம்ம நிலை எப்படி அடையிறதுன்றத வந்து அவர் ஒரு ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ வந்து அப்பேற்பட்டவ அப்படி பரமாத்மாவை அடையிற அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அனுபவிக்கிற ஞானிகளுக்கு சுத்தீரம், அதாவது அவள் வந்து ஒரு அமைதியான சூழல்லே இருப்பாள். அவளுக்கு வந்து அந்த எல்லா இடத்துலையுமே பரமாத்மாவை தான் பார்க்குறாவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வந்து அமைதியாக இருப்பாள். ஏன்னா அவளோட அவள் வந்து மனதை வந்து வெற்றி பண்ண கான்ஃபோர்ட் மைண்டு. அதனால் ஒரு சஞ்சலமோ ஒரு சலசலப்போ எதுவுமே கிடையாது. அவள் பரபிரம்மத்தை உணர்ந்தவா. அதனால் சர்வ வியாபியாக இருக்கிற பகவானை எல்லா இடத்துலையும் எல்லா வஸ்துக்களிலும் அவள் பார்க்குறான். ஸோ அதை தான் சொல்கிறார். அந்த அவளுடைய கண்களை பொறுத்த மட்டும் சுத்தீரம் வந்து எதை பார்த்தாலும் பரமாத்மா தான் இருக்கார். ஸோ இவள ஞானிகள், இந்த ஞானிகளை பற்றி இவர் சொல்கிறார். ஸோ இந்த கர்மயோகம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறவா. ஏன் வந்து கர்மயோகத்தையும் சொல்கிறார் சன்னியாசி இந்த இடத்துல கர்மயோகியை சன்னியாசியை பற்றி சொல்கிறார். அதுக்கு முன்னாடிலாம் கர்மயோகியை பற்றி சொல்கிறார். கர்மயோகி இருக்க முடியுன்றதுக்கு நிறைய பேருக்கு அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 80% ஆஃப் த பீப்புள், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கர்மயோகியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சம்சாரத்தில் இருந்துட்டு, அதாவது ஒரு கிரகஸ்தனாக இருந்துட்டு நம்ம வந்து நம்மளோட கடமைகளும் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து பரமாத்மாவை அடையலாம், இந்த மோட்சத்துக்கான பாதைக்கு போகலாம் அப்படின்றத வந்து பண்ண முடியும். அதை தான் கர்மயோகத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ கர்ம சன்னியாசி அந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டிட்டாச்சாக நம்ம போயிடணும். இங்கே வந்து நீ இந்த இதில் இருக்க, பட் யூ ஆர் நாட் அட்டாச் டு திங்ஸ், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இது. அதனால் சன்னியாசியாக ட்ரூலி யூ ஆர் டிட்டாச்ட், பற்றற்று இருப்போம் நம்ம. அப்போ அந்த பற்றற்று இருக்கும்போது என்ன ஆகுது, ஆசைகள்லாம் போய்டுறது. ஆசை கிடையாது, ஆசைனால கோபம் அதுவும் போய்டுறது. மைண்ட் வந்து சப்டியூடாக இருக்குது. அப்படியே அப்படியே நம்ம வந்து மனசை வந்து அடக்கி வச்சுட்டுருக்கோம், நிதானத்தில் வச்சுட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த நிம்மதி அடையிறோம். இந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்குறோம். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறவர். ஸோ நம் அப்பேற்பட்ட ஞானிகள் எக்ஸ்டர்னல் திங்ஸில் வந்து அவள் வந்து தே டு நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் திங்ஸ். அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த அமைதி எல்லாமே அவளுக்குள்ளேயே இருக்குது. அவள் மனசை வென்று பற்றற்று
எல்லாம் எந்த எது மேலேயும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட அட்டாச்சாக இல்லாமல் கோபம் தாபம்லாம் எடுத்துகிட்டு விருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அவள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுக்குள்ளேயே அந்த அமைதியை வச்சுட்டுருக்கா. அந்த அமைதியை அனுபவிக்கிறாள், அந்த அமைதியை அவள் வந்து ஆனந்தப்பட்டு அனுபவிக்கிறாள். அதனால் அவள் வந்து வெளி உலகத்தில் பார்க்குது, மெட்டீரியல் வேர்ல்டில் அவள் அந்த அமைதியோ அந்த ஆனந்தத்தையோ அவள் பார்க்கலை. ஸோ இதை தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அப்போது அந்த அமைதி அப்படின்றது வந்து எதோட ப்ராடக்ட்டு நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த பியூரிஃபைட் சென்சஸ், எப்படி வந்து ஐப்புலன்களை வந்து நம்ம வந்து பற்றற்று வச்சுட்டுருக்கோம், அப்புறம் மனது அந்த பக்குவ அந்த மனது கண்ட்ரோல்டு மைண்டு மனதை வந்து எப்படி நம்மளோட வசத்தில் வச்சுட்டுருக்கோம், அப்புறம் இன்டலெக்ட் புத்தி. ஸோ இது மூணுமே பியூரிஃபைடு. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பீஸ், அந்த நிரந்தர நிம்மதி, நிம்மதின்றது வந்து கிடைக்கிறது. ஏன்னா இப்போ மைண்ட் வந்து கண்ட்ரோல்டு இல்லைனா நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி போயிட்டே இருப்பேன், சர்ச்சிங் ஃபார் மெட்டீரியல் தான். எப்போ இல்லாமல் அது வாங்கணுமே, அது ஒன்று கிடைச்சா இல்லை இன்னொன்று வேணும் அப்படின்னும். ஸோ சென்ஸ் வந்து எதையுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண, கண்ணு வந்து எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு, அதெல்லாம் வேணுங்கிறது. காது எது பாட்டுக்கு என்ன நல்லது கேட்காதோ கெட்டதை கேட்கும், ஸோ அதில் அதுக்கு பின்னாடி போகும். அது மாதிரி அந்த மாதிரி அந்த புலன்களையும் மனதையும் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பின்னாடி, அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற அந்த வஸ்துக்கள் பின்னாடியோ ஒரு மனுஷா பின்னாடியோ போகாமல் அந்த நல்ல அறிவை வச்சுட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறவாளுக்கு அந்த அமைதி அப்படின்றது தனக்குள்ளேயே இருக்குது, அந்த அமைதியை அவள் அடையிறா. அதுதான் பகவான் இதில் சொல்கிறார். இப்போ சன்னியாசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவள் வந்து தங்கள் உள்ளுக்குள்ளே தேடுறா எல்லாத்தையுமே, அவள் வெளியில் இல்லை. டே இப்போ ரமண மகரிஷன் எடுத்துகிட்டு போது எப்படி அவள் வந்து நான் யார் அப்படின்றது வந்து அந்த செல்ஃப் இன்குயரி, அது எப்படி வந்து அவர் தனக்குள்ளே தேடினார். ஸோ அதுதான் இங்கே ஆத்மாவை உணரும் போது நம்ம நமக்குள்ளே தான் தேடிக்கணும். அது எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான், ஒரு ஆனந்தமும் நமக்குள்ளே தான், ஒரு நிம்மதியாக நமக்குள்ளே தான், ஒரு அந்த நிரந்தரமான நமக்கு வந்து என்ன வேணும், நிரந்தரமான நிம்மதி வேணும். அப்போ அதுக்கான என்ன வழி, நமக்குள்ளே தான் நம்ம தேடணும் அப்படிங்கிறார். ஸோ எல்லாமே நமக்குள்ளே வச்சுட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து வி ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸஸ். நான் வந்து காரணம் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த காரணத்தினால தான் வரல, நான் இந்த காரணத்தை இவனால் வரல இல்லை இதனால் வரல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கலனா, ஏன்னா நான் நிம்மதியை வெளியில் தேடலை. ஆனால் நான் யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன், ஒரு சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த நிம்மதியை எனக்குள்ளே தேடுறேன். ஸோ எனக்குள்ளே தேடுறதுக்கு நான் எப்படி இருக்கணும், கண்ட்ரோல்டு மைண்டு, அப்புறம் கண்ட்ரோல் சென்சஸ், கண்ட்ரோல் இன்டலெக்ட், இது மூணு தான் எனக்கு டூல்ஸ். அதை வச்சு நான் வந்து நிம்மதியை தேடுறேன். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல பகவான் சொல்ல, இப்பேற்பட்ட ஞானி பரமாத்மாவை அவர் வந்து எல்லா இடத்துலையுமே பரமாத்மாவை பார்க்குறா. அவள் எதுவுமே அவள் பரமாத்மா, ஏன்னா எல்லா ஏன்னா அவளோட மைண்டை வந்து அப்படி டியூன் பண்ணி வச்சுட்டுருக்கா. ஸோ எல்லாமே சுற்றி இருக்கிற நாலு பொருட்களையும் அமைதியின் இருப்பிடமாகிய பரபிரம பரமாத்மாவே நிறைந்திருக்கிறார். ஸோ இது வந்து ஞானியோட பார்வை. ஞானி வந்து இப்படித்தான் வாழ்வார், அவனால் தான் வாழ உணர முடியாது அப்படின்றார் அவர். ஸோ ஒரு சன்னியாசின்றவர் எப்படி இருப்பார், அவள் வந்து என்ன மாதிரி வந்து அந்த பரம்பொருளை உணர்றா அப்படின்றத வந்து இந்த இதில் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ், நீ வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா நீ வெளியில் தடவே வேண்டாம் நிம்மதி. நான் சொல்கிறேன், எனக்கு நிம்மதி அவ்வாளால் நிம்மதி கிட்டு போச்சு, எனக்கு அதனால் நிம்மதி போச்சு, அந்த பர்டிகுலர் இது வாங்கின ப்ராடக்ட் வாங்கினா எனக்கு நிம்மதி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெளி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறோம் அப்படி கிடையாது. எல்லாமே அந்த எனக்கு வந்து பிடிக்கும், எனக்கு வந்து நிம்மதி அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த மைண்டு நீ எப்போ வந்து பொருட்கள் பின்னாடி போனேனக்கா கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அந்த ஆசை வந்து துரத்தின்றே வருது நம்மளை. ஸோ அதை தான் இங்கே வந்து கர்ம சன்னியாசி மூலமும் கர்ம யோகி மூலமும் பகவான் வந்து நமக்கு சொல்கிறார். அடுத்தது 27-28 ஸ்லோகம். அங்கே வந்து வெளி விஷய போகங்களை சிந்தியாமல் அவற்றை வெளியே தள்ளி, அதான் அந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் வேர்ல்டில் நீ என்னென்ன பார்க்குறையோ அது அத்தனையுமே நீ வெளியில் அமைச்சிடுது, மைண்டுக்குள்ளே எடுத்துன்னு போகாத. கண்களின் பார்வையை இரு புறங்களின் நடுவிலும், அதாவது இந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து எப்படி நீ வந்து அந்த யோகா ப்ராக்டிஸ் அந்த ஒரு நம்மளோட உடம்பை வச்சுன்னு நம்ம எப்படி வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒரே மாதிரியான மூச்சு, அந்த இன்ஹேல் எக்ஸேல் சொல்லுவோம், ஃபீல் இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு சொல்லுவோம் யோகா பண்ணும்போது, அதெல்லாம் நீ வந்து அந்த ப்ராசஸில் நீ எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறார். ஸோ அந்த கண்களின் பார்வையை இரு புறங்களின் நடுவிலும், ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபோக்கஸ், இந்த இடத்த நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணு அப்படின்றப்போ நம்ம மைண்ட் வந்து இஸ் அண்டர் கண்ட்ரோல். நாசியின் உள்ளே சஞ்சரிக்கின்ற
பிராண அபான வாயுக்களே சமமாக. நம்ம இது வந்து ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பகவான் டீட்டெயிலாக சொல்கிறார், நீ எப்படி மூச்சு விடுற, அப்போ வந்து மூச்சு விடும்போது ஹீ நெயில், அப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் யுவர் பிரெத், அப்புறம் எக்ஸேல். அதே மாதிரி நீ வந்து இப்படி வந்து ஒரு கொஞ்ச நாய் வந்து யூ ஆர் ஹோல்டிங் யுவர் பிரெத் அண்ட் யூ ஆர் டூயிங் தட் இன்ஹேலிங் நினைக்கும். இப்போ இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸல் நிற்கிறதும் நிறுத்துறோம், ஏன்னா இன்ஹேலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸல் பண்ணுறது பண்ணும்போது இன்ஹேலை வந்து நிறுத்திடுறோம். ஸோ இது எப்படி நம்ம மாற்றி மாற்றி பார்த்து அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம முறையாக ஒரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்குறோம். எல்லாத்துக்குமே குரு, அந்த குரு வந்து சொல்லித்தந்து அவர்களுடைய வழியில் கற்றுக்கும் போது தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். நம்மளாக வந்து எதுவுமே குரு இல்லாமல் கற்றுக்க பண்ண முடியாத சரியாக இருக்காது, அந்த ட்ரைனிங் வந்து சரியாக இருக்காது. அதை தான் இங்கே வந்து சொல்கிறார் பகவான். ஸோ நீ வந்து அந்த நாசியின் உள்ளே சஞ்சரிக்கின்ற பிராண அப்பான வாயுக்களை இன்ஹேல் எக்ஸேல் அதை வந்து நீ சமமாக பண்ணணும். புலன்கள் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இதை நம்பி தான் இருக்கோம், அந்த இன்ஹேல் எக்ஸேலை நம்பி, இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை நம்பி இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்தும் ஸ்லோகத்திலையும் நம்ம எப்படி வந்து அதோட வேல்யூ அதுலேருந்து மெசேஜ் வந்து இந்த காலத்துக்கு எப்படி பொருந்துறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை படிக்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும், ஏன்னா நம்ம ஒரு பயம் இந்த பேனிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேனிக் ஆகும்போது தான் நமக்கு அந்த மூச்சு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் வருது. அப்படியே மூச்சு விட முடியாது, ஏன்னா ப்ரீதிங் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ அது எப்போ பேனிக்கார, உனக்குள்ளே பயம் வரும்போது பேனிக்கார. எப்போ பயம் வருது, உனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்போ பயம் வருது. ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, வேண்டாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த கொரோனா பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வேண்டாததெல்லாம் இருக்குது, அதில் பாதி வந்து நாட் ட்ரூ, அதெல்லாம் நம்ம போட்டு மண்டக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி எது ஒரு ஜென்யூனாக யார் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா அது தெரியல. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதை அலசி ஆராயமே நமக்கோட அதோட நாலேஜ் வந்து நமக்கு லிமிட்டட், அதை பற்றி தெரியாது நமக்கு. ஸோ டாக்டர்ஸ் யார் சொல்கிறாலோ அதை கேட்குறோம், நம்ம எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த மைண்ட் அந்த இன்டெலெக்ட் வந்து தெரிய இன்டெலெக்ட் வந்து இது சம்மந்தமாக நினைக்காம எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்கிறோம். ஸோ வி கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ நமக்கு வந்து அந்த இன்டெலெக்ட் சொல்ல முடியல, ஆ இல்லை இல்லை இதுதான் ரைட் இதுதான் தப்புன்னு, ஏன்னா நமக்கு வந்து அந்த மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு தாட்ஸை போட்டுக்கணும். அப்போ கேட்கும்போது ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுக்கணும், எது ட்ரூவோ அதுதான் நம்ம கேட்டுக்கணும். அப்படி கேட்கும்போது நமக்கு இப்போ நமக்கு அதுதான் வி ஆர் அண்டர் கோயிங் இந்த கொரோனா அந்த கோவிட் அது அந்த வைரஸை பற்றி நம்ம கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கோம். ஸோ என்ன ஆகுது, நமக்கு வந்து பயம் வருது, அந்த பயத்தில் என்ன ஆகுது நம்மளோட ப்ரீதிங் அதுதான் பேனிக் அட்டாக் அப்படிங்கிற ப்ரீதிங் அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பகவான் சொல்லியிருக்கிறதும் நம்ம இன்னியோட காலத்தை இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிராண அப்பான வாயுக்களை சமமாக்கி புலன்கள் மனம் புத்தி இவற்றை அடக்கு அப்படிங்கிற. ஸோ புலன்கள் வரும்போது நீ எப்படி அடக்கணும், நீ வந்து வெளியில் போச்சா ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்கிறார். இப்போ அதை பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதில் வெளியில் போய் ஸ்பிட் பண்ணக்கூடாது, அப்புறம் கைகளாம் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த புலன்கள் அடக்கின்றதும் வெளியிலலாம் கண்ட இடத்துல சாப்பிடாத, அதெல்லாம் அதை ஏதோ ஒன்று விற்கிறான் அதை சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னா அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப எங்கே வந்து ஹைஜீன் வந்து இருக்கோ அங்கே தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த காலத்துக்கு ரெலவெண்ட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மனம் புத்தி இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ அதெல்லாம் தேடவே மாட்டேன், அங்கே போய் சாப்பிடணும் இங்கே போய் சாப்பிடணும்னு. ஸோ அந்த காய் கால் அலம்புறது, இந்த மாஸ்க் போட்டுக்கிறது, இப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். இஃப் மைண்ட் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல், இஃப் மைண்ட் இஸ் பியூரிஃபைட். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ இதெல்லாம் அடக்கும்போது ஆசை பயம் கோபம். இங்கே வந்து அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை பற்றி சொல்கிறார் அவர். ஸோ அந்த ஆசை பயம்னா அதெல்லாம் நெகட்டிவிட்டி, அதெல்லாம் எடுத்துவிடு நீ அப்படின்றார். நமக்கும் இப்போ தான் அந்த வேண்டாததை கேட்காத, கேட்டால் அது நெகட்டிவிட்டி. அப்போ உனக்கு பேனிக் ஆகிற, பேனிக் ஆகும்போது மூச்சு, அந்த பேனிக் ஆகும்போது நமக்கு அந்த ப்ரீதிங் தான் அஃபெக்ட் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறவர். ஸோ இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு மோட்சத்தை, இங்கே நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கோம், அதனால் நம்மளோட இங்கே என்ன கோல் அப்படின்னா மோட்சம், மோட்சம் அடையிறதுக்கான வழியை நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரமாத்மாவே சதா சர்வகாலம் சிந்திச்சின்று அப்படிங்கிறார். அந்த பரமாத்மாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற முனிவனான அவன் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவனை வந்து அவனை எதுவுமே பைண்ட் பண்ணலை, அவன் அந்த ஃப்ரீடம் சொல்கிறான், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இப்போ இவனுக்கு இப்போ வந்து ஞானியாகவும் இருக்கலாம், கர்மயோகியாகவும் இருக்கலாம், ஏன்னா எல்லாருமே இது பண்ணலாம். ஸோ இவன் அப்போ இந்த மாதிரி சிந்திச்சு பெருமாளே சதா சர்வ பரமாத்மா நினச்சிட்டு மூச்சை வந்து சரியாக விட்டுண்டு
அந்த கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறார். அந்த புருவங்கள் ரெண்டுத்து நடுவில் இந்த அர்த்தம் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா அதை மெடிடேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சொல்வா, அந்த ஃபோக்கஸ்டு மைண்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அப்படி அதெல்லாம் நீ ஸ்ட்ரிக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி உன்னோட கோல் வந்து மோட்சம் வச்சுக்கோ, நீ வந்து பரமாத்மா மனசில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணும்போது யுவர் தாட்ஸ் வந்து ஒன்லி அரவுண்ட் காட், வேறு எங்கேயுமே போகாது. அப்படி அப்போ டிஸ்ட்ராக்ஷனே இல்லை அவனுக்கு. அப்பேற்பட்டவனுக்கு வந்து வெளி உலகமே டிஸ்டர்பே பண்ணாது. அவனுக்கு விடுதலை அப்படின்னாக்கா இஸ் நாட் டிஸ்டர்ப் வித் மெட்டீரியல் வேர்ல்டு. அவன் அவனுடைய சிந்தனை எல்லாம் பகவான் மேலே தான். ஸோ இப்பேற்பட்டவன் ஃபோக்கஸ்டு மைண்டாக இருப்பான். நீ ஃபோக்கஸ்ட் இப்போ என்ன அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சொல்கிறார், நீ வந்து டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், நீ வந்து வெளி இதெல்லாம் உன்னை கவ அதெல்லாம் நீ கவலைப்பட்டுருக்க, உன்னோடைய டியூட்டி. அப்போ நான் ஃபோக்கஸ்டாக சரி, நான் மைண்டு ஃபோக்கஸ்டாக வைக்கிறது. இங்கே வந்து இவர் சொல்கிறது மோட்சத்துக்கு பானப்பா வழி சொல்கிறார். இப்போ நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கோல் என்ன, எனக்கு என்னோட ஸ்வதர்மா என்ன, நான் வந்து வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ, அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இல்லைன்னா ஐ கெட் டிஸ்ட்ராக்டட், என்ன அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளே எனக்கு வேறு யாராவது கூப்பிடுவா, அவளோட பேசுவேன், இல்லை வேறு ஏதாவது பார்த்து அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். ஸோ மை மைண்ட் கெட்ஸ் டைவர்ட்டட். அப்போ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணணுமோ அந்த வேலையும் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க். ஸோ அதுதான் சொல்கிறார். இது வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல், இதுக்கு ஸ்பிரிச்சுவல்லாக அந் போகிறதுக்கு மட்டுமே வச்சுறாரு. அதுக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து நம்மளோட கர்மாக்கள் எப்படி பண்ணுறது, அது நம்ம வேலையை எப்படி பண்ணுறது, நமக்கான அந்த டியூட்டி எப்படி பண்ணுறது, நீ எப்படி வந்து குழந்தைகளுக்கும் கடி படிக்கச்சே எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் மைண்டாக இருக்கணும். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லாருக்குமே இது என்ன வருது. சும்மா எழுதுகிற வேலையாக இருந்தால் நான் எழுதுறத நான் எப்படி ஃபோக்கஸ்டாக எழுதுவேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். ஸோ அதை மாதிரி. ஸோ இது வந்து எப்படி விடுதலை, அதுதான் இங்கே சொல்கிற அவர் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனே அப்படிதான். ஸோ நான் வந்து இஃப் ஐ மீன் டிஸ்இன்ட்ரெஸ்டட் அவுட் சைட்னா நான் வந்து இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஞானிகளுக்கெல்லாம் வெளி உலகமோட இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதனால் அவள் வந்து அந்த மெடிடேட் பண்ணி, அந்த மெடிடேட் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன், பகவானை நினைக்கிறேன், அவருக்கு ஒரு ரூபத்தில் நினைக்கிறேன், அவருக்கு ஒரு பேரில் நான் அவரோட ஒரு நாமாவை சொல்கிறேன், அவரோட அவரை பற்றி அவருடைய அவதாரங்களை பற்றி அவருடைய அந்த பாஸ்ட் டைம் அவரோட லீலாஸ் இதெல்லாம் பற்றி, அப்புறம் நான் என்னோட மனசில் அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும், பரமபதம் எப்படி இருக்கும், அப்படிலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை படிக்கிறேன், நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த விஷுவலைஸ் பண்ணிட்டு விஷுவலைசேஷன் அது வந்து ரொம்ப நல்லது. அதையே நான் அதை பண்ணிட்டு இருக்கும்போது மை மைண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் காட். ஸோ இதுதான் அவர் சொல்கிறார். இப்போ ஞானிகள்லாம் இப்படி தான் பண்ணுவா, சன்னியாசிகள்லாம் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிருப்பா. இப்போ கர்மயோகியம் நமக்கும் முடியும், நம்மளும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற, நமக்கு அவ நமக்கு முடியாது, இது பண்ண முடியாது, உனக்கு வழியே இல்லைன்னு சொல்லலவர். நீ வந்து உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் நீ வந்து கர்மயோகம் இது இதில் ஃபாலோ பண்ண இப்படி அப்படின்னு தான் சொல்கிறவர். ஸோ நம்ம வந்து அந்த தாட்ஸை நம்மளோட அந்த அந்த எந்தெந்த பொருட்கள் அந்த ஐம்புலன் அந்த பொருட்கள் இது அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற சென்சஸை அதோட தாட்ஸே வராமல் இருக்கணும். அந்த தாட்ஸ் இல்லாமல் அப்போ நீ வந்து நம்ம கண்ணை திறக்கச்சும் அது வரக்கூடாது, கண்ணை மூடின்னு இருக்கச்சும் அந்த தாட்ஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் அப்படி ஒரு நிலைமையில் தான் நம்மளால் மெடிடேட்டே பண்ண முடியும் அப்படிங்கிற. ஸோ அப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், என்ன டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் என்னோட அதாவது குறை குற்றம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவேன். ஒதுக்கி வச்சு ரூம் பகவானை நினைப்பேன். அப்போ பகவான் சொல்லியிருக்கிற அந்த ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் அதை வந்து நான் அதில் அதே நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கான்சன்ட்ரேஷன் பவருக்காக அந்த ஹீனேல் எக்ஸேல் அதை மூச்சு நான் என்னோடய மூச்சு வந்து உள்ள மூச்சும் வெளி மூச்சும் அதை ஃபாலோ அதை வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யோகா மூலம் நான் எனக்கு வந்து அந்த சென்சஸ் மைண்ட் இன்டலெக்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சக்தியை கொடுக்கறது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இது மூலம் என்ன பயன் அப்படின்னா லிபரேஷன். ஏன்னா நான் பகவானை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுதான் என்னுடைய லட்சியமே. ஏன்னா நான் வந்து மோட்சம் அடையணும், இந்த பிறவி இந்த இறப்பு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் எனக்கு வேண்டாம், இந்த மெட்டீரியல் எனர்ஜிலேருந்து நான் வந்து என்னை விடுவிச்சுக்கணும், அதுதான் அந்த விடுதலை அப்படின்றா லிபரேஷன் ஃப்ரம் மெட்டீரியல் எனர்ஜி. இதை நான் பண்ணுறதுக்கு நான் இது தான் இதெல்லாம். ஸோ பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் சொல்கிறார், நீ இதெல்லாம் வந்து பண்ணு உனக்கு அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் கிடைக்கும் போதே உனக்கு கடவுளோட அந்த கிரேஸ் அவரோட அந்த அருள் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எது வேணும், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிவோஷன். பக்தி மூலம்தான் இதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும். பக்தியே இல்லாதவன் உட்காந்து நீ கடவுளை நினைக்க முடியாது. ஸோ அந்த பக்தின்றது தான் பேஸ்.
அதை வச்சு நம்ம வந்து இந்த ஆத்ம ஞானம், ஏன்னா அந்த பக்தியால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறோம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அடையிறோம். அந்த டிவைன் நாலேஜ் வச்சுருந்தா எனக்கு ஆத்மானா என்னன்னே புரியறது இல்லைன்னா எனக்கு ஆத்மானே தெரியாது. ஸோ அந்த ஆத்மாவை நான் அந்த ஆத்மாவோட ஞானம் எனக்கு வேணும், ஆத்மா சாட்சாத்காரம் அடையணும். அதை வந்து நான் எப்படி அடைவேன்னா பகவானோட அவரோட அருளோடு தான் நான் அடைய முடியும். ஸோ அதை அடையிறதுக்கான வழியை வந்து பகவான் சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் டெக்னிக்ஸ், இப்படி தான் பண்ணணும், இப்படி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இதில் அடையிறவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த ஒரு தாட்டும் அவளுக்கு இருக்கும். அவள் வந்து இந்த தே ஆர் நாட் செல்ஃபிஷ் இன் தேர் தாட்ஸ். அவள் வந்து ஏற்கனவே அவள் பார்த்தோம் எப்படி வந்து இந்த கர்மயோகிகளும் இந்த ஞானிகளும் எப்படி வந்து அடுத்தவளோட பப்ளிக் வெல்ஃபேருக்கு எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும் அப்படின்ற நினைப்போடு தான் இருப்பாள். அவள் வந்து அதை தான் பண்ணுவாள். ஸோ இதெல்லாம் பண்ணுறவன் பகவான்கிட்ட சரண்டர் அடையிறோம். ஸோ அந்த பகவான்கிட்ட சரண்டர் அடைஞ்சு அவரோட அந்த அருள்னால தான் நம்ம வந்து அந்த ஆத்ம ஞானமே அடையிறோம். ஸோ பக்தி, சரண்டர் டு காட், கடவுள் தான் எல்லாமே, பகவான் தான் எல்லாமே. பகவான் இஸ் த டியூயர், பகவான் இஸ் த என்ஜாயர், அவர் தான் சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இஸ் அன் என்ஜாயர் ஆஃப் ஆல் ஹாஸ்டிலிட்டிஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். எல்லாமே அவனுக்கு தான், என்னோட கர்மாக்களை அவனுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன், நான் எது பண்ணாலும் என்னோடய தவமும் அவனுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம அவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஸோ அவன் தான் என்ஜாயர், நம்ம என்ஜாயர் கிடையாது, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவனோட கையில். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. பகவான் அதை தான் இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பக்தி, இந்த பக்தியோட இந்த ஸ்லோகத்தில் வந்து 27 இந்த பக்தியோட மகிமையை தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த பக்தியோட சிறப்பு என்ன, இந்த பக்தியால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் அடைய முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் பகவான் அதை தான் சொல்கிறார். ஸோ இது நம்மளோட பேஸ் வந்து பக்தி, அப்ஜெக்டிவ். சரி, அந்த பக்தியை வச்சுட்டு நம்ம ஏன் வந்து மெடிடேட் பண்ணணும், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் அந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து எனக்கு வேணும், உடம்பு சம்மந்தமான பலன்லாம் நான் எதிர்பார்க்கல, இல்லை எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், கார் வேணும்னு எதிர்பார்க்கல, எனக்கு வந்து மோட்சம், நான் வந்து அந்த மோட்சத்தை தான் நான் எதிர்பார்க்கேன், அந்த மோட்சத்துக்கு அடையிறதுக்கான பாதைக்கு போகிறேன். அதனால் அந்த மோட்சம்ன்றது என்ன, டு பி வித் காட். ஸோ அந்த டு பி வித் காடுக்கு நான் காடை மனசில் வச்சுட்டு காட பகவானை நினச்சிட்டு, ஸோ எல்லாமே சர்வமுமே எனக்கு வந்து பகவான் தான். ஸோ நான் என்னோடய நினைப்பு, என்னோட நான் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே பகவானை சுற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் அப்படியே சதாசர்வகாலம் என்னோடய உடம்பு, என்னோடய மனசு, என்னோடய ஐம்புலன்கள் எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, அதாவது அது எல்லாமே பகவானுக்கான காரியங்களை தான் பண்ணுறது. ஸோ அந்த நிலையை அடையணும். இதுதான் அவர் சொல்கிறார், இதெல்லாம் டெக்னிக்ஸ், இதெல்லாம் மோட்சத்தை அடையணும். ஸோ நான் அப்படி அடையும் போது அந்த ஞாபகத்தை நான் பண்ணுறேன்ற இதுவே இருக்காது. இந்த கர்மா என்ன வந்து, நான் இந்த கர்மா எனக்காகவே பண்ணலை அர்ஜுனா, நீ உன்னோட இந்த போர் புரிஞ்சாலும் அந்த கர்மாவை நீ உனக்காகவே பண்ணலை, இது நீ வந்து எல்லாரையும் காப்பாற்றுற, ஜனங்களை அதர்மத்தையும் காப்பாற்றுற, அதுக்கு தான் பண்ணுற, அது வந்து உனக்கு கடவுளாக உனக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு பணி, அதை நீ பண்ணுற, அவனோட டியூட்டி, என்னோட ஸ்வதர்மம் அதை பண்ணுற. அப்போ யூ டூ இட் இன் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதெல்லாம் என்ன, பக்தி இருந்தால் தான் வரும். அர்ஜுனன் வந்து பக்தி, அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு, இது ரெண்டும் தான் அங்கே வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அர்ஜுனை வந்து சூஸ் பண்ணுது. பகவான் ஏன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணுறான்னா இதுதான், இது ரெண்டும் தான். ஸோ அந்த இடத்துல அந்த பக்தின்னு இருக்கணும், பக்தி வருது நான் டிவோட்டியாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு அது கிடைக்கிறது. ஸோ நமக்கு அந்த பக்தி தான் பேஸ், அது இல்லாமல் இது எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஆன்மீகத்தில் இல்லாத வாழ்க்கை இது நாட் அட் ஆல் அப்ளிகபிள், அது வந்து அவகிட்ட பேச அதையும் சொல்வார் பின்னாடி. அவகிட்ட இதை இந்த கீதையை வந்து நீ அவளுக்கு உபதேசிக்காத அப்படின்னு சொல்லுவார். என் எவனுக்கு வந்து பக்தி இல்லையோ, எவனுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையோ, எவனுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லையோ, அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்வார் அவர் பின்னாடி. ஸோ இது பக்தி தான் மூலாதாரம், இதுக்கு அதுமே அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து 29 ஸ்லோகம். இப்போ இதெல்லாம் சாரி, இதை வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துன்னு போனோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் நிறைய சமயத்தில். அப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் உட்காந்து பூஜை முன்னாடி உட்காரலாம் அப்படின்னா கண்ண முடி நம்ம பண்ண மாட்டோம், கண் வந்து இப்படி போகும், அப்படி போய் அங்கே ஏதோ நடக்கிறது, இங்கே ஏதோ நடக்கிறது, அதுக்கு ஏதோ நடக்க மோட்டர் ஓடித்தா இதுவா அதுவா அப்படின்னு. ஸோ நம்ம ஐஸ் வந்து ரோல் ஆன் பண்ணுறது. அப்போது அந்த கண்கள் வந்து ஒரு ஒரே நிலையில் ஒன்று கண்ணை மூடிக்கணும், இல்லைனா அப்படி இப்படி வேறு இருக்கணும், சும்மா ஷுட் நாட் வாண்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மைண்டை சப்டியூ பண்ணணும். அப்போ நீ வந்து மைண்டை சப்யூட் பண்ணால் தான் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் அவர் ப்ரீதிங். இது பண்ணலை
என்னோடய மைண்ட் இப்படி பட படப்படன்னு இருக்கேன், எனக்கு அங்கே ஆறுது அங்கே ஆறுது என்னவோ ஆறுது, பக்கத்து வீட்டில் இவாள் குடம்புக்கு வந்துடுது அவள் குடம்புக்கு, அப்போ எனக்கும் வந்துடுமா அப்படிலாம் அதுவே அந்த கவலையெல்லாம் அது மாதிரி படம்பு கவலைப்படலாம். ஆனால் ஒரு நடக்காததாக நடக்கும், இல்லாததாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பேனிக் அந்த வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது, மூச்சு அடைக்கிறது. ஸோ எல்லாமே நீ வந்து பகவான் இது பேரில் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. இங்கே வந்து சயின்ஸ், ஆனால் இந்த இடத்துல நம்ம யோகாவை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பகவான் வந்து இதெல்லாம் வந்து இப்படி சொல்கிறார், இதெல்லாம் பண்ணும்போது நீ எல்லாமே இஃப் யூ பிரிங் இட் அண்டர் யார் கண்ட்ரோல் தர் வில் அந்த அந்த ப்ரீதிங் வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அதையும் நீ வந்து ஒரே சீராக ஒரே சமமாக மூச்சு விட்டு அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இது காரணம் மைண்டு தான், மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். வேண்டாத தாட்ஸ் வரும்போது தான் மைண்டு வந்து இட் பிகம்ஸ் ரெஸ்ட்லெஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் மெடிடேஷனுக்கு, அதை தான் இங்கே வந்து பகவான் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம். ஸோ நம்ம எல்லாமே ஒரு யா ஒரு யக்ஞபாவத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், பகவானுக்கு கூட நம்ம எது பண்ணாலும் ஒரு யக்ஞபாவத்தில் பண்ணுறோம். அப்போ வந்து அதோட அது அதுக்கு பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, மோக்ஷம், அதுதான் மனசில் இருக்கும். அது மட்டும் நம்ம மனசில் இருக்கணும், அந்த குறிக்கோள் என்ன அது இருக்கணும், அப்போ நம்ம வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறார். இப்போ இது வந்து 29வது ஸ்லோகம், இதுதான் கடைசி ஸ்லோகம். எங்கள் என் பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவன் என்றும், அகில லோக நாயகர்களுக்கும் மேலாக ஈஸ்வரன் என்றும், அகில சராசர பிராணிகளுக்கும் உற்ற நண்பன், அதாவது என் பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவன் என்றும். நம்ம அதை தான் சொன்னோம், இப்போ யக்ஞபாவத்தில் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே பகவான் மனசில் வச்சுருந்தான் பண்ணுறோம், அவனுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம், அவனுக்கு தான் தியாகம் பண்ணுறோம். அகில லோக நாயகர்களுக்கும் மேலாக ஒரு சுப்ரீம் காட் அப்படின்ற போது நம்ம வந்து பகவானை தான் வச்சுருக்கோம், லார்ட் விஷ்ணு பகவான் விஷ்ணுவை தான் நம்ம நினைக்கிறோம். அகில சராசர பிராணிகளுக்கும் முற்ற நண்பன், அவன் தான் எல்லாமே எல்லா படைப்புகளுக்கும் அவன்தான் நண்பன். அதாவது தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன். அதனால்தான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது எப்படி வந்து அவர் அந்த மாடுகள் பின்ன மாடுகள்லாம் வந்து கேட்டுதா கிருஷ்ணர், ஆனால் கிருஷ்ணர் தானே போவார் மாடுகள் பின்னாடியே, மாடுகளோடையே அங்கே துவாரக்கால இருக்கச்சேவும் அவர் என்ன பண்ணுவார்னா, நடுநடுல அந்த ராஜாவாக இருக்கார், நடுநடுல டைம் இருக்கும்போது அந்த மாடெல்லாம் கட்டி வச்சுக்கிற இடத்துக்கு தான் போவாராம், மாடுகளை பார்த்து மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அதுகளை வந்து கிளீன் பண்ணுறது, அது மாதிரி மாடுகள் வந்து மாடுகளை அதுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ அதுதான் வந்து அவர் வந்து ஒரு ஒரு அவதாரத்திலும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் பகவான். அதுவும் கிருஷ்ண அவதாரத்தில் எப்படி வர அந்த மாடுகளோட அந்த கோவர்தனகிரி வந்து எப்படி சுண்டு வரல அவர் தூக்குறாருனா, அப்போ அங்கே இருக்கிற அத்தனை அந்த அவ அத்தனை உயிர்களுக்கும் அவர் வந்து அந்த காப்பாற்றுறார், அவர் அந்த உயிர்களை காப்பாற்றுறது தான் அந்த கொடையாக பிடிச்சு நிற்கிறார். இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு அந்த கொடை கீழே கொண்டு வர்றார் அவர். ஸோ இதை தான் பகவானுக்கு வந்து அப்படி ஒரு கருணை எல்லாருக்குமே. அதான் இங்கே வந்து நம்ம பகவானோட கல்யாண குணங்களை பார்க்குறோம், அவனோட சௌலபியம் அவனோட காருண்யம் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அவன் வந்து எல்லார்கிட்டேயுமே ஆசையாக இருப்பான், எல்லாருக்கும் அவனுக்கு அன்பு உண்டு, அவன் எல்லாருக்குமே நண்பர். பக்தி பக்தி அதை விட்டு நம்ம அப்பா அம்மா மனசில் வச்சுக்கணும், பக்தி இருக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போ அனிமல்ஸ்க்குலாம் பக்தி இருக்கானா, அவனுக்கு தெரியும் நான் படைச்சது, நான் வந்து எல்லாரையுமே நம்ம தான் காப்பாற்றணும் அவனுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த அது அனிமல்ஸ் கேட்காட்டாலும் அது அதுகள் போய் காப்பாற்றுறான் பகவான். ஸோ அதாவது தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன் என்னும் தத்துவ ரீதியாக அறிந்து மேலான அமைதியை அடைகிறான். ஸோ இதை இந்த பகவானுடைய இந்த கல்யாண குணங்களெல்லாம் அறியறான் யார் அப்படின்னா, இந்த கர்மயோகியம் இந்த கர்ம சந்நியாசியம் அறிஞ்சுட்டு அந்த கல்யாண குணங்களை புரிஞ்சுட்டு அதில் மெய் மறந்து அதை வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு அவனை நான் எப்படி அடையவேன், இப்போ ஏற்பட்டவனை நான் போய் அடையணும், இந்த பரமாத்மாவை நான் வந்து சென்றடையணும் அப்படின்னு அதுக்கான வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் கர்மயோகம் கொடுத்துட்டார், நீ இதை இந்த பண்ணு உனக்கு இது சூட்டபிள், இதை வச்சுட்டு நீ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகலாம், நீ வந்து அந்த அமைதியை அடையிற, அமைதியை அடையிற அதுக்கு பரபிரம்மத்தை நீ அந்த பிரம்மம் நிலையை அடையிற, அதுக்கப்புறம் நீ பரமாத்மாவை அடையிற, அந்த மோட்சத்துக்கு நீ போயிடுற. ஸோ அதுக்கான வழிகள் தான் இந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த கர்மயோகத்தில் யார் யாரெல்லாம் வந்து கிரகஸ்தத்தில் யாரெல்லாம் ஹவுஸ் ஹோல்டரோ கர்ம சன்னியாசிக்கும் சொல்கிறார், கர்மயோகி நம்மளை மாதிரி இந்த குடும்பத்திலேருந்து வேலை நம்மளோட டியூட்டி பண்ணி எப்படி நம்ம டியூட்டியும் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த 29 ஸ்லோகத்தில் வந்து பகவான் சொல்கிறார். அதாவது பகவான் வந்து எப்படி வந்து அந்த அன்புக்கு வந்த பக்திக்கும் அடிமை அப்படின்னு, அவர் பக்தன், பக்தன் வந்து அவரை வந்து அவன் இது எது சொன்னாலும் கேட்பறவர், அது எது சொன்னாலும் கேட்பார் அப்படின்றதுக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டு பாட்டு. திருமேஷையாழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவர் அங்கே வந்து சொன்ன வர்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு, எதோத்காரி பெருமாள்,
அதாவது அங்கே வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அது எப்படின்னா, அவர் ரெண்டு அவர் வந்து அவருக்கு ஒரு சிஷ்யன் கனிவண்ணன் அப்படின்னு, இவர் வந்து அவள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு வயசான லேடி ஹெல்ப் பண்ணுறா. அப்போ வந்து திருமேஷா அவர் கேட்பேன், நீ வந்து உனக்கு என்னம்மா வேணும், நீ எங்களுக்கு வந்து இவ்வளோ வேலை பண்ணுறிய அப்படின்னு. அவள் ஒன்றும் கேட்க மாட்டான், ஆனால் அவளை என்ன பண்ணுறா, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் யங் லேடியாக மாற்றிடுறான். அவள் ரொம்ப அழகாக இருறா, ராஜா பார்க்குறான், ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை. அப்போ அவள் ரெண்டு பேர் கான்வர்சேஷன், ஒரு நாள் ராஜா கேட்குறான், நீ மட்டும் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கு எப்படி இருக்குன்னா, அவள் வந்து சொல்லிடுறா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. உடனே இந்த ராஜாவுக்கு வந்து ஆசை, அவனுக்கு வந்து தன்னும் தானும் இளமையாக இருக்கணும், தன்னை பற்றியும் பாடணும். ஏன்னா இவர் வந்து பெருமாள் மேலே நிறைய பாடல் பாட்டெல்லாம் பாடியிருக்காள், பாசுரெல்லாம் பாடியிருக்கா, அதை சொல்கிறா. அப்போது ராஜா வந்து இந்த திருமேஷர் வர வந்து என்னை பாட சொல்லணும்னு சொல்லிட்டு அவருடைய சிஷியனான கனிவண்ணன் கிட்ட கேட்குறார். அவர் வந்து சொல்கிறார், இதெல்லாம் பாடவே மாட்டார், அவர் வந்து பாடுறதெல்லாம் பெருமாளை பற்றி தான் பாடுறார், அவர் வந்து நினைப்பே பெருமாள் தான், அவர் வந்து பாட்டு அத்தனையும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், பெருமாளுக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால் மனுஷாலை பற்றிலாம் பாடவே மாட்டான் அப்படின்னு பாட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறேன், நீயாவது பாடேன் அப்படின்னு சொல்கிறார். இவன், நான் பாடவே மாட்டேன், நான் வந்து என்னோடய குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துறாரோ அதுதான், என் குரு வந்து பெருமாளை நினச்சி தான் பாடுவேன், நானும் பெருமாள் தான் நினச்சி தான் பாடுவேன், அதனால் நான் சாதாரண மனுஷாலெல்லாம் பற்றி பாட மாட்டேன். உடனே அந்த ராஜாப்பும் வருது, சரி ரெண்டு பேருமே நீ வந்து இவனை வந்து இவனை பரிஷ் பண்ணுவார், நீ வந்து இந்த பவையை நீ காஞ்சப்படுத்தி விட்டு நீ வெளியில் போயிடணும், இருக்கக்கூடாது என்னோடய நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருமேஷர்கிட்ட சொல்வார் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு. திருமேஷர் பெருமாள் வந்து அங்கே சயனக்கோரம் அப்புறம் சொல்வார், கணிகண்ணன் போகிறான் காமர பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடையே சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் இந்த பைனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு விடுறார். கணிவண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் முந்தன் பைனாக பை சுருட்டிக்கொள். அந்த பையனாக பையனா அந்த மேலே ஆதிசேஷன் மேலே படுத்துருக்காரு, கிளம்பு கிளம்பு நீயும் நாங்கள் வாங்க, அவன் கணிகண்ணன் போகிறான் நானும் போகிறேன், கணிகண்ணன் பின்னாடியே நானும் போகிறேன், நீயும் இங்கே இருக்க வேண்டாம், நீ வாபா நீயும் கிளம்பு அப்படின்ற. பகவான் அவர் சொன்ன நாளைக்கு தானும் கிளம்புறார், கட கட கடன் கிளம்புறாராம். அப்போது வந்து முன்னாடி கணிகண்ணன் போகிற, பின்னாடி திருமேஷர் போகிற, அதுக்கு பின்னாடி பெருமாள் போயாச்சுக்க அந்த நாட்டை தள்ளி போய்டா. அந்த நாட்டில் அப்படியே இருட்டாயிடுறது, எல்லா லக்ஷ்மிகரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஜனங்கள்லாம் சொல்கிறா இந்த மாதிரி ராஜா கிட்ட இந்த மாதிரி எடுத்தேன், ராஜா வந்து என்ன காரணமாக இருக்கும்னப்போ எல்லோரும் சொல்கிறா, இல்லை இல்லை நீ அமுச்சு விட்ட இந்த வர அழ்வாரை அமுச்சுட்ட, கணிகண்ணன் அமுச்சுட்ட, பெருமாளுமே போயாச்சு, பெருமாள் இல்லை தாயாரும் போயாச்சு, அதனால் நீ இப்போ போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நேஷன் வரணும் அப்படின்றார். அப்போது ராஜா வரான், ராஜா வந்து இப்போ மன்னிப்பு கேட்பான், வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்துருங்கோ திரும்பி அப்படின்னு சொல்கிறான். சரி அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு வர்றான். அப்போது பகவான்கிட்ட அந்த அவர் சொல்வார், அதே பாட்டை வேறு மாதிரி பாடுவார், கணிகண்ணன் பூக்கொழிந்தான், அதான் போக போகிறதில்ல அவன் பூக்கொழிதான் திரும்பி வரான், பூக்கொழிந்தான் காமர பூங்குச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவழிந்தேன், நானும் போகிறத செலவு வரவு செலவிடுறது அது மாதிரி கோயிங் கம்மிங் அதை வந்து அந்த யூசேஜில் சொல்லியிருக்காரு, நீ முந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள் அப்படி படுத்துக்கொன்ற விரிச்சு நீ படுத்துன்றான். அப்போ வந்து சுருட்டி கொள்னார், இப்போ படுத்துக்கொண்டு அப்படியே படுத்துன்ட்டார். சொன்ன நாளைக்கும் வந்து அந்த இதில் படுத்துன்றார். அந்த இந்த இதை வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் எதோத்காரி பெருமாள் சன்னியில் பெருமாள் வந்து இப்படி சேவிக்கலாம், அவர் வந்து இப்படி படுத்துட்டு போய் ஏன்னா கடகடம் வந்தானா ஆழ்வார் சொன்னார் அப்படி படுத்துக்கோவான், அங்கே படுத்துக்கோ நாங்களாம் வந்தாச்சு, அவன் அந்த கணிகணன் வந்துட்டான் நானும் வந்துட்டேன் அப்படின்னு, நீ வா அப்படின்னு வந்துவிட்றார் பின்னாடி. ஸோ இது வந்து இந்த இதை பார்க்கும்போதும் இதை கேட்கும்போதும் என்ன தோணுன்னா, பகவான் வந்து எப்படி வந்து ஒரு பக்தன், பக்தனுக்கு அவன் அடிமை, அதை தான் இங்கே பார்க்குறோம். எப்படி நம்ம வந்து அவன் மேலே அந்த பக்தியை செலுத்துகிறோம். இவா ஆழ்வார்லாம் அவள் சொன்ன வாழ்ந்தான், அதனால தான் அவர் வந்து அப்படி அவர் பாய சுருட்டி போனால் சுருட்டின்றார், பாயை விரிச்சு போனால் விரிச்சுக்கிறார். அந்த கீதையில் சொன்ன அந்த உபதேசம் படி தான் இவாள்லாம் வாழ்ந்தா ஆழ்வார்கள். ஸோ அவள் அந்த பக்தி, அவள் வந்து எப்படி வந்து அதை ட்ரூத்ஃபுல்லாக இருந்தா அவருடைய வார்த்தைகளுக்கு, அவர் சொன்ன வழிக்கு, அதுக்கு தான் பகவான் வந்து பக்தர் நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னவொடனே எழுந்துக்கோன்னா எழுந்துக்கோ, படுத்துக்கோனா படுத்துக்கோ, பின்னாடி போகிற திரும்பி வர எப்படி பகவான் பண்ணுறாருன்னா அந்த பக்திக்கு மயங்கி எப்படி அவள் வந்து அவர் சொன்ன, இப்போ நம்ம கீதோபதேசம் சொல்லியிருக்கு இந்த 18 அத்தியாயத்திலும் நம்மளை வந்து இப்படி நடந்துக்கோன்னு சொல்கிறது, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான் இது வழி. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவன் அதுதான் இந்த மெடிடேஷனில் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பகவானை ட்ரூத்ஃபுல்லாக நம்ம நினைக்கிறோம், அவன் மட்டும்தான் அப்படின்றத நம்ம சரணாகதி ஆகணும். ஆகும்போது நமக்கு இப்போது இந்த காலத்தையும் இந்த இந்த பீரியடும்
எப்படி ஒரு சேலஞ்சிங் பீரியடாக இருக்குது, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம். அதுனா இப்போ நம்ம மோட்சம், நமக்கு மோட்சம் அதுதான் நம்மளோட ப்ரைம் கோல். ஆனால் இந்த இந்த சுச்சுவேஷன் நம்ம க்ராஸ் பண்ணியானுமே இதை நான் எப்படி பண்ணுவேன். இந்த கீதையில் இந்த மூணு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார், நீ இப்படி இப்படி பண்ணு, மெடிடேட் பண்ணு, ஆனால் இப்படி பண்ணணும். எப்படி வந்து உன்னோட அட்டென்ஷன் இந்த ரெண்டு புருவத்து நடுவில் அதை அடுத்து ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறம் அந்த ப்ரீத் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரீதிங், இன்னையில் எக்ஸல சமமாக பண்ணு. ஸோ இந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எடுத்துக்கணும், பகவானை ஃபுல்லாக நிறுத்திக்கணும். வேறு எதையுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது. எது மன பியூரிஃபைட் மைண்ட் பாடி இன்டலெக்ட், அதை தான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்படி வச்சுட்டோன்னா நமக்கு வியாதியும் வராது, நம்ம மனசாலையும் நம்ம வந்து எந்த கஷ்டமும் பட மாட்டோம், அந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது, அப்போ நம்ம வந்து எதுக்குமே பேனிக்கும் ஆமாட்டோம். ஸோ நம்மளோட மூச்செல்லாம் சரியாக இருக்கும், மூச்சு சரியாக இருக்கும்போது நம்மளால் எல்லாமே ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இப்போது வந்து இந்த இதிலே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, இதே நம்ம இதே பாதையில் போகும்போது நமக்கு மோட்சம் அடையலாம். அதுதான் பகவத் முடியுன்றார். இவர் எல்லா அவருக்கு வந்து இஸ் நாட் பார்ஷியல் டு எனி ஒன், அவருக்கு வந்து யார் எந்த பக்கம் அவருக்கு பணக்காரா ஏழை இந்த ஜாதி அது அவரா ஜாதி பற்றினு அவர் பேசலை, நம்ம தான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எது யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையாருன்னு பக்தி மட்டும்தான் அவர் பார்க்குறார். அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம், எப்படி அவர் பக்திக்கு மயங்கி பக்தனுக்கு வந்து அருள் புரிகிறார், பக்தனுக்கு அப்படியே மோட்சம். திருப்பான ஆழ்வார் பார்த்தோம், எப்படி வந்து தோளில் வந்து வச்சு கூட்டுவான்னு சொல்லிட்டார் அவரை. அவர் எப்படி வந்து அந்த மாதிரி உள்ள வந்து பத்து பாசுரங்களை பாடி அப்படியே மறைஞ்ச பெருமாளோட கலந்து போகிறார். ஸோ இதுதான் நம்ம வந்து வாழ்க்கைக்கான வழி, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம வந்து எந்த சுச்சுவேஷனுமே இது வந்து பக்தி சொல்லியிருக்கார், மோட்சத்துக்கு சொல்லியிருக்கார், ஆனால் அதை நம்ம எப்படி இன்னியோட லைஃப்க்கு எப்படி வந்து அதை அப்ளை பண்ணலாம் அதையும் பார்த்துட்டு, வி கேன் பி அந்த பக்தி மூலம் நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்குறோம், இந்த சாப்டரில். இப்போ அடுத்த சாப்டர் பார்ப்போம்.